அப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிள். நார்மலாக வந்து இதில் மலைப்பிரதேசத்தில் தான் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து எங்கள் இவங்க சார் நிலத்தில் போட்டு வச்சுருக்காரு. ஒரு 7-8 இயர்ஸாக இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பழங்கள் வந்து எக்கச்சக்கமாக காய்க்குது. இது வெயில் காலத்தில் நீர் சத்துக்காக வந்து சாப்பிட்ற பழம். ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், அப்படியேவும் கடித்து சாப்பிடலாம். ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாரு, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இதை கட் பண்ணிங்கன்னா நட்சத்திர ஷேப் இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறதுனால இது பேர் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுவும் வந்து பிபிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்க வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. அப்புறம் இது வந்து அத்தி, அத்தி காய். இந்த காய் வந்து என்னென்னாக்கா யானைக்காது அத்திக்காயின்னு சொல்கிறாங்க, காட்டு அத்திக்காய் சொல்லுவோம் நாங்கள். இந்த இது வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, ப்ளஸ் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இது.